Hello all and welcome back to my channel Aathvi Creations. So இன்னைக்கு ஆரி tutorial நம்ம பார்க்க போற stitch fishbone stitch. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பொறுத்து என்னோட சேனலை நீங்க first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணுங்க. கூடவே இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க so that நான் எந்த videos போட்டாலும் உங்களுக்கு notify ஆகும். So இந்த stitch போறதுக்கு நான் as usual silk thread தான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பூ flower பூ வந்து வரைஞ்சிக்கிறேன். So actually stitches எல்லாமே சென்டர்ல தான் போட போறோம். And in the stitch எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சைடுல காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா long stitchesல 80 தான் வரணும் and one stitches lock போறது எல்லாமே சென்டர்ல தான் சோ நடுவுல ஒரு long stitch எடுத்துட்டு ஒரு lock போட்டுட்டு left திருப்பி ஒரு stitch போட்டுக்கறேன் left or right எதுவனா எடுத்துக்கலாம் தள்ளி போடணும் ஆனா ஒரு lock போட்டுக்கறேன் and the left sideல ஒரு stitch போட்டுட்டு திருப்பி button hole மாதிரி இழுத்து ஒரு lock போட்டுக்கறேன் இப்போ திருப்பி again ஒரு chain stitch போட்டுட்டு சென்டர்ல chain stitch எதுக்கு போறோம் அப்படினா தள்ளி தள்ளி போடணும் stitch அப்படிங்கிறதுக்காக சோ இந்த இமேஜ் எக்ஸாக்ட்டா வந்து நம்ம fish bone இருக்குலையா மீன் முள் சென்டர் முள் அது மாதிரியே ரெசெம்பிளன்ஸ் பண்ணனும் சோ அதுக்காக தான் வந்து இந்த stitch நடுவுல ஒரு chain stitch போட்டுட்டு அடுத்த டைரக்ஷன்ல வந்து ஆரம்பிக்கிறேன் ஒரு lock போட்டுக்கணும் left and right ரெண்டுமே கம்ப்ளீட் ஆனான ஒரு lock போட்டுட்டு ஒரு chain stitch போடணும் So lock போட்டுக்கிறேன் and again left side போட்டோனா ஒரு lock போட்டுட்டு then again ஒரு chain stitch so ரொம்ப சிம்பிள் இந்த stitch left and right எடுத்து lock போடுறதுக்கு அப்புறம் தான் ஒரு chain stitch so right sideல ஒரு stitch போட்டு ஒரு lock left sideல ஒரு stitch போட்டு ஒரு lock then again chain stitch இதான் இந்த stitch ஓட concept So அவ்வளவுதான் பாத்தீங்க சென்டர்ல மட்டும் தான் லாக் ஸ்டிச்சஸ் எல்லாம் இருக்கும் சோ சென்டர்ல பாத்தீங்களா அந்த லைன் வந்து zigzag லைன் மாதிரி இருக்கும் பாக்க இப்போ நான் லாக் போட்டுக்கிறேன் So the leaf full away na complete pannona lock potukuren sorry knot potukuren lock vera knot vera oru thara knot varala appadina திருப்பி விட்டு try பண்ணி பாருங்க And again இப்போ அவுட்லைன் வந்து ஒரு அதே கலர்ல வந்து chain stitch போடுறேன் knot பாத்தீங்கன்னா எடுத்தோனே வராது ஒரு 4-5 தடவை போட்டு பாருங்க and ஈஸியா வந்துரும் So இந்த ஸ்டிட்ச் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு இமேஜ் வரைஞ்சேன் இல்லையா ரெஃபரன்ஸ் இமேஜ் அது மாதிரியே எக்ஸாக்ட்டா இருக்கும் நிறைய ஃபில்லிங் ஸ்டிட்சாவா நம்ம இது வந்து அப்ளை பண்ணலாம் chain stitch யூஸ் பண்ணி தான் நான் அவுட்லைன் போடுறேன் So அவ்வளவுதான் friends knot போட்டு end பண்ணிக்க வேண்டியதான் சோ இந்த டியூட்டோரியலை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படினு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க So, you comment பண்ணாதான் எனக்கு வந்து boost uppinga இருக்கும் tutorials போடுறதுக்கு. So thank you. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம subscribe பண்ணுங்க and follow பண்ணுங்க ரெகுலரா. Thank you.